இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன அனுசியா ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க இந்த படத்துல ஒரு கொலை பண்ணி அவங்களுடைய கிட்னி கண்ணு இதயம் சொல்லிட்டு ஒவ்வொரு உடல் உறுப்புகளையா கட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் இவனுக்கு என்னதான் வேணும் இவன் எதுக்காக கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சு கடைசியா என்ன விஷயம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதை முக்கியமா இந்த படத்துல நிறையவே ட்விஸ்ட் இருக்கும் ஒரு சில கிரெஞ்சான சீனை தாண்டி இந்த படத்துடைய கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியோ கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு பேட்மிண்டன் விளையாடிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது போது வீட்டுடைய மெயின் டோர் ஓபன்லயே இருக்கு நேரா வேலைக்காரிய கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க உள்ள போயிட்டு பார்த்தா ஃபிரிட்ஜும் ஓபன்ல இருக்கு இந்த வேலைக்காரிக்கு வேற வேலையே இல்ல எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணியே வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரிட்ஜ க்ளோஸ் பண்றாங்க பார்த்தா அந்த வேலைக்காரமா எதையோ பார்த்து பயந்து நிக்கிறாங்க ஏவா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா மெயின் டோரை தான் ஓபன் பண்ணி வைப்பியா யாராவது வீட்டுக்குள்ள போந்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது மறந்து போயிட்டமா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பிரிட்ஜோடைய டோரை ஏன் ஓபன் பண்ண இதையும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஆமாமா ஏதோ இந்த பக்கம் பார்த்து பயந்து போயிட்டு அப்படியே ஸ்டன் ஆயி நின்னு போயிட்டேன் அதான் மறந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க இதே டைம்ல இந்த லேடியும் உள்ள போயிட்டு ஃபிரெஷ் ஆயிட்டு வெளியே வரும்போது அங்க ஃபிரிட்ஜ் ஓப்பன்ல இருக்கு இந்த கெரட்ட கிளவிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜ் டோரை போயிட்டு க்ளோஸ் பண்றாங்க பார்த்தா அதுக்கு பின்னாடி அந்த வயசான வேலைக்காரமாவுடைய டெட் பாடி இருக்கு யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டு ஒரு கத்தி எடுக்கிறாங்க இந்த டைம்ல யாரோ வந்து இவங்களுடைய கழுத்தரத்தை கொலை பண்றாங்க இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிவிக்கப்பட்ட தேவைப்படுது போலீஸு ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஃபீஸராக இருப்பார் ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஸ்பாட்டுக்கு வந்து டெட் பாடி எங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலகாரன் இந்த பொண்ணை கொலை பண்ணி இடது கண்ணு மட்டும் புடுங்கி கொண்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த ரோசா பூ அந்த பொண்ணுடைய டெட் பாடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இதே பேட்டர்ல இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கொலையை பார்த்தோமே அப்படின்னும் போது ஆமா இதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஊர்ல இதே போல ஒரு கொலகாரன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய டெட் பாடிக்கு மேல பூ வச்சுட்டு போனா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய ஒரு பாடி பார்ட்டும் காணாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இதே டைம்ல இறந்து போன பொண்ணுடைய புருஷன் சமயம் அழுதுகிட்டு இருப்பாரு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு வெளியே வந்தா பிரஸ் மீடியா ரிப்போர்டர்ஸ் வந்து என்ன விஷயம் ஆச்சு யாரு கொலை பண்ணாங்க இந்த கொலைய எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுடைய ஹீரோயினுடைய அனுஷியா நம்ம ஹீரோயின்க்கு சொந்த பந்தம் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இவங்க ஆஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணா இருப்பாங்க அந்த ஆஃபனேஜ் மூலயமாவே நம்ம ஹீரோயின்க்கு ஒரு அங்குல தெரிய வருது இந்த அங்குளுடைய வீட்லயே ஸ்டே பண்ணி நியூஸ் சேனல்ல பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க என்னமா அனுஷியாவுடைய டிராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்வியூ போறாங்க பாசு சில பல கேள்விகள் கேக்குறாரு கடைசியா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளுக்கு மேல என்ன விஷயம்லாம் இருக்கு நான் என்ன கலர் சட்டை போட்டிருக்கேன் ஃபேன் ஓடுதா இல்லையா என்ன கலர் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பல கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு ஒரு வாட்டி பார்த்த எல்லா விஷயத்தையுமே பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்றாங்க சூப்பர்மா ஒரு ரிப்போர்ட்டர்னா இந்த மாதிரி தான் பயங்கர ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ண உடனே ஒரு வேலை கொடுக்கறாங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருடைய வீட்டில் ஒரு குட்டி பொண்ணவை வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு அந்த ரூமரா உண்மையான கண்டுபிடிக்கணுமா அதுக்கு நீங்களே கிளம்பி அந்த மினிஸ்டருடைய வீட்டுக்கு இன்டர்வியூ பண்ணும் அப்படின்ற மாதிரி போங்க அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோயினோ நான் வந்துட்டு ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கேன் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மினிஸ்டருடைய மனைவி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க செய்யற பிரியாணி உலக பேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அடிக்கடிக்க நிறைய மேடைகள்ல உங்க ஹஸ்பண்டே பேசிருக்காரு அந்த பிரியாணியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போது நான் பண்ற பிரியாணி பத்தி டிவி சேனல் நாள் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நீங்க டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஓகே அப்படின்னு சொல்ல அதே லட்சுமி அங்க இருந்து அந்த ஜூஸை கொண்டு வந்து இந்த ஆண்டி கிட்ட குடு அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவன் இந்த ஜூஸை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து கீழே போட்டு உடைக்க அந்நியமா கீழே போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு ஆண்டி போட்டு போல போலான்னு பொழக்கிறாங்க சம்மடிக்கிறாங்க இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த ஹேண்ட் பேக் கேமரா கேமரா மூலியமா லைவா டெலிகாஸ்ட் பண்ணப்படுது இந்த விஷயத்த மினிஸ்டர் பார்த்துட்டு மனைவிக்கு கால் பண்ணி காட்டு கத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு அடியை அறிவு கட்டவளே நீ பண்ற எல்லா கூத்தும் லைவா டிவில ஓடிக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது என்னது லைவா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு அடி பாவி அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எஸ் ஐ அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடும் போது எல்லாரும் புடிக்க ட்ரை பண்ணுவாங்க அங்க வந்து ஹீரோவும் பிடிக்க ட்ரை பண்றாரு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி கடிச்சு விட்டு நம்ம ஹீரோயின் நீங்க இருந்து கிளம்பி அப்படியே ஆபீஸ்க்கு ஓடி போயிட்டாங்க இப்போ ஆபீஸ்க்கு போன உடனே நம்ம ஹீரோயினை எல்லாருமா சேர்ந்துட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க சேர்ந்த ஒரே நாள் இவ்வளவு பெரிய சம்பவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க இப்போ அப்படியே கட்டாது நம்ம ஹீரோ ஹீரோ உடைய காமிக்கிறாங்க அந்நியாயமா என்னுடைய கையை பிடிச்சி கடைச்சு விட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அந்த பொண்ண என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு ஹீரோயினை மன்னிப்பு கேட்க சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு என்னால மன்னிப்பு எல்லாம் அது நான் என் வேலையை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா வா வா ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயின் கையில் ஒரு கல்லை தூக்கி மண்ணை மல்லி அடித்து மட்டை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய்ட்டுறாங்க என்ன மச்சான் அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் கூட காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காஃபி குடிப்பேன் அப்படின்லாம் சொன்னேன் இப்போ என்னடா மண்ணை கவிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அங்கலை மீட் பண்ணி நான் அந்த வேலையில் வெற்றிகரமாக ஜாயின் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பாராட்டுக்கள் வாங்கிட்டு உள்ளக்குள்ள போயிட்டு டிவி பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐ டாக்டர் பாத்துருப்பாங்க அதுக்கு ஐ டிராப்ஸ் எல்லாம் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டிவி நியூஸ்ல அந்த குட்டி பொண்ணை வீட்டை விட்டு வெளியமைச்சிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்காளாம் இந்த பொண்ணை காப்பாத்தணும் இந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா நியூஸ் சேனல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த பொண்ணை குடும்பப்படுத்துறாங்க மினிஸ்டர் ஃபேமிலியா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய பார்த்துனாங்க ஆனா இப்போ இந்த குட்டி பொண்ணே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்ல ஐயோ நம்மளால இந்த குட்டி பொண்ணு பாதிக்கப்பட்டா போல வீடே இல்லாம தெருவுல இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்க்க இந்த குட்டி பொண்ணு ஒரு ஆஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணா இருந்திருப்பா இந்த குட்டி பொண்ணை எங்களுக்கு குழந்தையே கிடையாது நாங்க தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வீட்டு வேலை செய்ய வச்சுருக்காங்க இப்போ இந்த குழந்தையால நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை விட்டுட்டு இருக்காங்க போல இந்த குழந்தை ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வளர்ந்தாலும் அதே ஆஃப்ன ஏஜிக்கு வீட்டுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அங்க என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னால் தான் பெரிய பிரச்சனை மினிஸ்டருடைய மனைவி என்ன கால் பண்ணி திட்டுறாங்க ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ண வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க இந்த பொண்ணு சமையா அழுதுகிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது கதவை தரங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா இவங்க கதவையே தரக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டு பக்கமா வரா இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் வாழைப்பழங்கள்லாம் கொண்டு போகும் போது இந்த பொண்ணு குச்சி அந்த சைக்கிள்ல போனவரே கீழே ஒழுகிறாரு கீழே ஒழுந்தவரு பயங்கரமா காண்டாயிட்டு இந்த குழந்தைய அடிக்கிறாரு அப்போ ஹீரோயின் வந்து தடுத்து இங்க பாரு கொஞ்சம் அமைதியாரு குட்டி குழந்தைன்னு பாக்காம அடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சு திட்டி விட்டு நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைய கையோட கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் உன்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது லக்ஷ்மி அப்படின்னு சொல்றா உன்ன நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நீயும் நானும் நீ என்ன அனுஷி ஹீரோயினையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு கோழி பண்ணைய காமிக்கிறாங்க அங்க ஒரு லேடி விடிய காத்தால வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க என்னமோ இருக்கு கோடை எல்லாம் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு அங்க அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பைப்பு மாதிரி இருக்கும் அந்த பைப்பு கிட்ட போனா இவங்களுக்கு பின்னாடி அந்த கொலகார வந்து இவங்களை அப்படியே அறுத்து கொலை பண்றான் ஐ மீன் கழுத்து அறுத்து கொலை பண்றான் இப்போ இந்த ஸ்பாட்டுக்கும் போலீஸ் போலீஸ் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க நம்ம ஹீரோ வந்து பார்க்கும் போது டெட் பாடி அந்த பைப்புக்குள்ள கிடக்குது டெட் பாடிய வெளியே எடுத்து பார்க்கும்போது அங்க அந்த ரோசா பூருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லேடியோடைய கிட்னிய வேற அந்த கொலகார கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் இது கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த நியூஸ் சேனல்ல காமிக்கிறாங்க பாஸ் வந்து இன்னைக்கு மத்தியானம் போட வேண்டிய அந்த கிரைம் சீன் புட்டேஜ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கிடைக்கவே இல்ல அந்த ஆனந்து வந்துட்டு எங்களை எதையுமே ரெக்கார்ட் பண்ணவே விட மாட்டாரு என்ன விஷயம் ஆச்சு எதுக்காக கொலைலாம் நடக்குது இந்த கொலைக்கு எல்லாம் ஒரே ஆள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுவும் தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன ரிப்போர்ட்டர் பொண்ணு கேட்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ வந்துட்டு அனுஷியா வக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்லி அனுப்புறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஆபீஸ்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோடைய சீஃப் இந்த கொலையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் மூணு பெண்கள் அந்த கொலகாரன் கொலை பண்ணிருக்கான் இவன் எதுக்காக பெண்களையா பார்த்து கொலை பண்றான் அது மட்டும் இல்லாம கண்ணு கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வச்சு அவன் என்ன பண்ண போறான் எதுக்காக கட் பண்ணி கொண்டு போறான் இவன் கட் பண்ணி கொண்டு போறத பார்க்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் கட்டிங் அதாவது இத கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியல ஏடாவுடமா கட் பண்ணி கொண்டு போறான் ஆனா எதுக்காக கொண்டு போறான் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல முக்கியமா அந்த ரோசா பூ எதுக்காக டெட் பாடிக்கு மேல வச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படின்னா நம்ம முதல்ல அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதே டைம்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இந்த விஷயம்லாம் எல்லாம் இருப்பாரு ஹீரோயின் வந்து நீங்க கேட்ட மாதிரியே காஃபி குடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ற கூப்பிட நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு பரவாயில்லையே எப்படியோ மனசு மாதிரி என் கூட காஃபி குடிக்கலாம்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாட்டி உங்களை புடிச்சு கடிச்சிருக்கேன் ஒரு வாட்டி கல்லால் அடிச்சு உங்களை காயப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லமா உன்ன மாதிரி அழகான பொண்ணு கிட்ட எவ்வளவு வேணா அடிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகிறாரு நீங்க கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க உங்கள மாதிரி அழகான ஒரு போலீஸ் ஆபீஸரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு செம பீலிங்கா இவரு பேச ஆரம்பிக்கிறாரு எப்படியோ கூப்பிட்ட வந்துட்டீங்க உங்களுக்கு வேலை எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு போது நீ வேற எக்கச்சக்கமான வேலை இருக்கு இப்ப கூட ஒரு கேஸ் விஷயமா தான் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன் ஒரு மீட்டிங் கூட போச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போது கேஸ் விஷயத்தெல்லாம் வெளிய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க என்கிட்ட இத கூட சொல்ல மாட்டீங்களா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்டேன் அப்படின்னு போது நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தி எல்லாமே சொல்றாரு இது ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஆட்டையை போடுக்க போற விஷயத்த சொல்றாரு அது மட்டும் இல்லாம டெட் பாடிக்கு மேல அந்த கொலகாரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூவை வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு ஹேண்ட் பேக் கேமரா மூலியமா ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வேற என்னுடைய பாஸ் வேற போயிட்டு குற்றவாளியை கண்டுபிடி குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கடுப்பு இருக்கான் அந்த ஆளை பார்த்து நாங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆளு தன்னுடைய பொண்டாட்டிய பார்த்து தான் பயப்படுவாரு பொண்டாட்டிய பார்த்தாலே பேண்ட்லயே உச்சா போயிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க அந்த பாசம் பார்த்துட்டு பயங்கரமா காண்டாகிறாரு இப்ப நம்ம ஹீரோ பேசி முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வராரு ஆபீஸ்க்கு வந்தா அங்க இருக்கிற எல்லாரும் சமையா கான்ல இருக்காங்க முக்கியமா பாசு கோவத்துல கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாசு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு

பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல யாரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது இந்த டைம்ல என்ன இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய போறாங்க பொறுமையா வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மொட்டையை கையில கத்தியோட உடம்பு முழுக்க ரத்தத்தோட ஒரு மாதிரி மொறச்சிக்கிட்டு நிக்குறான் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் டே யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கத்தி எடுக்கிறான் உடனே ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது செக்யூரிட்டி ஓடி வராரு அதுக்குள்ள மொட்டையை தப்பிச்சு ஓடி போயிட்டான் இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிள் என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிளோட ரூம் போறாங்க அப்போ எஃப் எம் ரேடியோல ஒரு பழைய பாட்டு ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்கிள் அவன் கொலப்பணி போட்டு போயிருக்கான் ஐயோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளோட டெட் பாடியை பார்த்து ஹீரோயின் கத்துறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க இந்த கொலகாரன் பெண்களை மட்டும் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி கிடையாது போல ஆண்களை கூட கொலை பண்ணிட்டு இருக்கான் போல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு பாட்டை கொண்டு போனவன் இந்த வயசான தாத்தா கிட்ட ஹார்ட் அப்படியே கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த கொலகாரனை கண்ணால பார்த்தாங்க இல்லையா அந்த கொலகாரன் எப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிருப்பாங்க அத வச்சு போலீஸ் சில பேரை கூட்டின்னு வந்திருக்காங்க இவங்கல யாராவது அந்த கொலகாரனானு பாரு அப்படின்னு போது ஹீரோயின் பாத்துட்டு இவங்கல்ல யாருமே கிடையாது அந்த கொலகாரன் வேற மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த டிவி சேனலுக்கு வேலையை போறாங்க நம்ம ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பா இந்த பொண்ணு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க இறந்து போனதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறா இப்ப அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நேஷனல் ஹாஸ்பிடல்ல ஒரு பெரிய பணக்கார லேடிக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு அந்த ஆபரேஷன் முடியும் போது அந்த லேடி இறந்து போயிட்டாங்க இந்த லேடி தானா இறந்து போல யாரோ இந்த பொண்ண கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டே இருக்கும் போது அந்த நியூஸ்ல நம்ம ஹீரோயின் கொலகாரனை பார்க்கறாங்க இவன் தான் இவன் தான் நேத்து நைட்டு என் அங்கல கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் போலீஸ்க்கு சொல்லப்படுது போலீஸ் டீம் டீமோட போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றாங்க பார்த்தா அந்த கொலைகாரனால நடக்க கூட முடியல பிரஸ் மீடியா ரிப்போர்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனால நடக்கவே முடியாது போல இவன் எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி மேல பழிய போட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி டிவில நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க லைவா பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோடைய சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா இவனால ஒரு கொசுவ கூட கொலை பண்ண முடியாது போல இவன் அடிக்கிறதுக்குள்ள கொசுவே பறந்து போயிடும் போல இவன் போயிட்டு கொலை எல்லாம் பண்றான் ஆர்கன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்குமே நமக்கு கிடைச்சது ஒரு ஃபால்ஸான தகவல் போல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போடு அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ இந்த ஆளுங்க இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுறாங்க கிடையாது இந்த தான் கொலகாரன் இந்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாலும் நம்பவே மாட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஒரு மாதிரி நடக்க முடியாம நடப்பாரு அவரை எட்டி ஒரு உதவு விட்டு எந்திரி எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்ல அவரால் நடக்கவே முடியல நமக்கே ஒரு மாதிரி தோணும் இவரு கொலகாரர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி ஏமா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் பைத்தியம் கிடையாது நீங்க தான் பைத்தியம் இவன் பண்ற ஆக்டிங்க நீங்க தான் நம்புவீங்க நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி டிவி சேனலுக்கு போனா ஹீரோனுடைய பாஸ் கழுவி ஊத்துறாரு நீ போயிட்டு ஏதாவது தலைப்பு செய்தியை கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயே செய்தியா மாறி வந்திருக்கியே அப்படின்னும் போது இல்ல பாஸ் நான் சொல்றதை நம்புங்க உண்மையிலேயே அவன்தான் கொலகாரன் அப்படின்னும் போது ஏமா கொஞ்சம் வாயை மூடிட்டு போ இதான் உன்னுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மொட்டையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவன் வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் போகும்போது நல்லாதான் நடந்து போறா மக்களே யாராவது பாத்தாதான் கால் அடிபட்ட மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்றான் மத்தபடி நல்லா ஜாலியா நடந்து வீட்டுக்குள்ள போறான் இந்த விஷயத்த ஹீரோயின் நோட் பண்றாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா மாப்பிள்ள கணக்கா டிரஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்கயோ போறான் இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க தேடிட்டே இருக்கும்போது அவன் திரும்பி வர மாதிரி சவுண்ட் கேக்குது இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்திலுக்கு அடியில ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க இவன் ஷூ போடாம போயிட்டு இருப்பான் ஷூ போட்டுட்டு அப்படியே வெளிய போறான் இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் போறாங்க இவன் எங்கலாம் போறான் என்னல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இவன் போயிட்டு உக்காந்துட்டு ஒரு பொண்ண பாக்குறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க கால் பண்ணா ஹீரோ ஃபோனையே அட்டென்ட் பண்ண மாட்டாரு அந்த பொண்ணு ஒரு கார்ல ஏறி போறா அந்த பொண்ணுடைய பை

இந்த பையன் வெளியே போறான் அப்ப அந்த கொலகாரன் பொதறு பக்கமா ஒளிஞ்சிருந்து இந்த பையனை பார்த்தவனே கழுத்தறுத்து கொலை பண்றான் அந்த பையனை கொலை மட்டும் இல்லாம இந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கத்தியோட வருவான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஹீரோயின் வேன கத்த ட்ரை பண்ணுவாங்க அப்ப யாரோ வந்து வாய போத்துறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் டீமோட வந்திருக்காரு நம்ம ஹீரோயின் போட்ட மெசேஜ பாத்துட்டு வந்திருக்காரு போல நீ இங்க கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே அப்படியே சுத்தி வளைக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும் அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய ஏதோ ஒரு ஆர்கன் எடுத்து அந்த பொண்ணுடைய டெட் பாடிக்கு மேல பூவும் வச்சு வச்சிருக்கான் கண்டிப்பா அந்த கொலகாரம் இங்கதான் இருக்கணும் தேடுங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கேட்கும் அங்கதான் மக்களே ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அட பாவி இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனு பயங்கர கிரிஞ்சா இருக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு அங்க ஒரு போலீஸ் இருப்பாங்க அந்த லேடியுடைய கண்ணை புடுங்கி யாரும் கிட்ட வரக்கூடாது கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்க பாரு வேணும்னா என்ன பனைய கைதியா கூடிக்கு இருப்போ அந்த பொண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கீழே போட்டு கீழே உட்காரும் போது போடா போக்கேத்த பயலே அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த லேடி போலீஸோட வெளியே போறான் வெளியே போனவன் அந்த லேடி போலீஸையும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கால் பண்றாரு நீ போனதுக்கு அந்த கொலகாரன் ரெண்டு போலீஸ ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அவன் இன்னமும் வெளியே தான் இருக்கான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருங்க நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க இந்த டைம்ல லேண்ட் லைனுக்கு யாரோ கால் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அந்த கொலகாரன் கால் பண்ணி கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான் போன் பண்றான் திடீர்னு கட் பண்றான் மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி அதிகடிய கால் பண்ணிட்டே இருக்கான் ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி யாரோ லேண்ட் லைனுக்கு கால் பண்ணி என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பா அது அந்த கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் கால் பண்ணான் அப்படின்னா பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு

வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க ஐயோ வீட்டுக்குள் தான் குலகாரம் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட நீ பயப்படாத அங்க டிராக்குள்ள என்னுடைய பழைய கன் ஒன்னு இருக்கு அந்த கன்னை சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கண்ணோட வராங்க இப்போ யாரோ உள்ளுக்குள்ள வர மாதிரி சவுண்டு கேக்குது நம்ம ஹீரோயின் யாரு என்னெல்லாம் பார்க்காம கன் எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்றாங்க ஒரு புல்லட் அந்த கொலகாரனுடைய கையில படுது இதே டைம்ல போலீஸ் பாட்டுக்கு வராங்க ஆனா இந்த கொலகாரம் இங்க இருந்தும் தப்பிச்சு ஓடுறான் போலீஸ் இவனை விரட்டிக்கிட்டு போடுறாங்க அங்க ஒரு பெரிய மிஷின் இருக்கும் அந்த

புல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனா உன்னால வேற ஏதாவது வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு போது நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறாங்க அந்த கொலகாரம் ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணிருப்பான் அந்த கண்ணாடி இங்க உடஞ்சு போய் கிடக்குது கண்டிப்பா இது அந்த கொலகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்றாங்க சொல்லிட்டு மார்சுரிய விட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா அந்த கொலகாரம் இன்னும் சாகலை போல மக்களே தான் ஒரு ஓரமா ஒளிஞ்சுட்டு இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு மேல போகும்போது அங்க ஒரு ஆள் இருக்கா

சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கட்டைய தூக்கி அந்த நபரை ஓங்கி ஒரு அடி போடும்போது போது பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் ஏமா என்ன ஏமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இங்க அந்த ரோசா பூவை பார்த்தனா அதை பார்த்து பயந்து போயிட்டேன் அந்த கொலகாரன் திரும்பி வந்துட்டானோ பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் தான் இறந்து போயிட்டான் இல்லையா இப்போ என்ன பேயாவ வரப்போறான் நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு நாய்க்குட்டிய கிஃப்டா வாங்கி வந்திருப்பாரு அந்த பொண்ணுக்கு நாய்க்குட்டிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நாய்க்குட்டி கூட விளையாட ஆரம்பிக்கிறா இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின்க்கு ஒரு கண்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதுக்காக அடிக்கடிக்க செக்அப்க்கு போறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்பயும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே டாக்டர் நான் நெக்ஸ்ட் செக்அப்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நம்ம ஹீரோயின்க்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது போது அங்க வந்த கொலகாரன் இவங்கள கத்தியால குத்தி கொலை பண்ண பாக்குறா நம்ம ஹீரோயின் எப்படியோ தடுக்கிறாங்க இவனை புடிச்சு தள்ளிவிட்டு ஓடி போயிட்டு லிப்டுக்குள்ள ஏறிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணியும் கையோட கூர்ந்து போயிட்டு பட்டன் அமுக்குறாங்க இப்போ அந்த லிப்ட் கொஞ்சம் கொஞ்சமா

யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலகாரன் பயந்து ஓடி போயிட்டான் போல இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பேஷண்ட குத்தி கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல ஒரு லவ் ஆச்சு அதனால சீஃப் கிட்ட பேசி இன்னைக்கும் நாளைக்கும் கோர்ட் லீவு ரெண்டு நாளைக்கு என்னுடைய பொறுப்புல நானே என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நாலாணைக்கு நானே கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஆனா அந்த பொண்ண கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ நீ அந்த பொண்ண கோர்ட்டு கூட்டிட்டு போல அப்படின்னா நான் உன்ன கூட்டு வேண்டியதாயிடும் பாத்துக்கோ அப்படின்னமோது அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் வாங்க ஏன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரும்மா நீ ஒரு பேஷண்ட்ட குத்தி கொலை பண்ண பாத்துருக்க நான் தான் ரிஸ்க் எடுத்து உன்னை வெளியே கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னம்போது எனக்காக ரிஸ்க் எடுக்க நீ யாரு என்னை இங்க கூட்டின்னு வந்த நான் கிளம்பி என்னுடைய வீட்டுக்கே போ போறேன் அப்படின்னும் போது அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு இங்க பாரு நீ ஓவரா பண்ற ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீ மட்டும் பண்ணா போதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை தட்டி விட்டு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க அதாவது அந்த அங்கிளுடைய வீட்டுக்கு போறாங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது மறுநாள் கால நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த நியூஸ் சேனலுக்கே வேலைக்கு போறாங்க வேலைக்கு போனா பாஸ் ஹீரோயின சமையா திட்டாது நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் நீ தான் தலைப்பு செய்தியை கொண்டு வரணும் நீயே தலைப்புச் செய்தியா மாறக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ பாத்தியா ஒரு அப்பாவியான பேஷண்ட்ட குத்தி கொலை பண்ண பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர் ஊர்லயும் ஊ நியூஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல சார் நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க உண்மையிலேயே நான் அந்த கொலைகாரனை பார்த்தேன் அப்படின்னு போது முதல்ல நீ ஆபீஸ விட்டு வெளியே போ உன்னை வேலைய விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு போது ஹீரோயின் போயிட்டு அந்த ஃப்ரெண்ட மீட் பண்றாங்க எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு போது என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சைகோடிய ஃபைல குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னமா செக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் அஞ்சு பேரை கொலை பண்ணிருக்கான் அஞ்சு ஆர்கனை வெட்டி கொண்டு போயிருக்கான் ஆனா இவன் எதுக்காக அப்படி பண்றான் நம்ம ரீசன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கொலகாரன் கொலை பண்ணிட்டு ஆர்கன்ஸ் கொண்டு போறான் இல்லையா இந்த ஆர்கன்ஸ் விக்டிம்க்கு சொந்தமான ஆர்கனே கிடையாது ஏதோ ஒரு ஆபரேஷன் மூலியமா இவங்க உடம்புக்குள்ள வந்த ஆர்கன்ஸா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த லேடி எடுத்துக்கோ இந்த லேடிக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது ஆபரேஷன் பண்ணி இந்த லேடிக்கு ஒரு கண்ணை வச்சிருக்காங்க அந்த ஒரு கண்ணு இந்த லேடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ வந்து இந்த லேடியை கொலை பண்ணி அந்த ஆர்கனை கொண்டு போயிருக்கான் அதாவது ஐயை கொண்டு போயிருக்கான் இதே விஷயம் தான் எல்லா விக்டிம்க்கும் நடந்திருக்கு அப்படின்னு போது இதை கேட்கும்போது போது பயங்கர ஷாக்கா இருக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு எல்லா விக்டிம்ஸ் உடைய சொந்தக்காரங்களையும் மீட் பண்றாங்க மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேஷனல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இந்த அஞ்சு பேருக்கும் யாரு கிட்ட இருந்து ஆர்கன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த டீட்டெயில் வெளியே சொல்ல முடியாது பேஷண்ட் உடைய டீட்டெயில் வெளியே சொல்லக்கூடாது இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் லேடியும் எங்கேயோ போறாங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு ஹார்ட் டிஸ்கையே ஆட்டையை போட்டு போயிட்டுறாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த ஹார்ட் டிஸ்குள்ள என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது போது இங்க வச்சா பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொண்ணு தான் எல்லா ஆர்கன்ஸையுமே டொனேட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த பூஜாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி பூஜாவுடைய ஊருக்கே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இருக்காங்க ஆனா யார் கேட்டாலும் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பொண்ணும் பொண்ணுடைய ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இங்க இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பொண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு பூஜாவை பத்தி யாரு கேட்டாலும் இங்க கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க பூஜாவை பத்தி நான் சொல்றேன் பூஜா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா நானும் பூஜாவும் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா தான் படிச்சோம் காலேஜும் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஒன்னா சேர்ந்தோம் ஆனா பூஜா பூஜா வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ் அப்படின்னு சொல்றா பூஜா வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் இந்த பொண்ணை ஒரு மாதிரி குருகுருன்னு பாக்குறேன் நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணுக்கு ரோசா பூனா ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பா அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பாடி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை கேட்டேன் எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு நீ வைக்கிற பூவும் பிடிச்சிருக்கு நீ பாடுற பாட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னு போது இவங்க கண்டுக்காம போறாங்க ஆனா இந்த ஆளு தொல்லை பண்ணிட்டே இருக்காரு நான் உன லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு போது எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா நான் சொல்றத கேளு நம்ம வந்துட்டு இப்ப புதுசா மீட் பண்ணல போன ஜென்மத்துல இருந்தே நீயும் நானும் தான் புருஷ மொண்டாட்டி அத நீ எப்ப புரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கான் ஒரு நாள் பூஜா ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா நம்ம போயிட்டு டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு டீன் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அந்த ப்ரொஃபஸர் என்ன லவ் பண்ற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமையா தொல்லை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு போது டீனு இவங்களை திட்டுறாங்க எனக்கு அந்த ப்ரொஃபஸரை பத்தி நல்லாவே தெரியும் வீணா பழி போட பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த காலேஜ்ல ஆர்கன் டொனேஷன் கேம்ப் நடத்துறாங்க அந்த கேம்ப்ல ஹீரோயினும் கலந்துக்கிட்டு ஹீரோயினும் அவங்களுடைய ஆர்கன்ஸ டொனேட் பண்ணிட்டு வராங்க இந்த விஷயத்தை அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு பயங்கரமா காண்டாகிறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிட்டு வந்திருப்ப உன்னுடைய முடியிலிருந்து நகம் வரைக்கும் எல்லாமே எனக்கு சொந்தமானது அது மட்டும் இல்லாம நீ ஆர்கன்ஸ் இல்லாம நீ தகனம் பண்ணப்பட்ட அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது நீயும் நானும் புருஷ முன்னாட்டியா மாற முடியாது நீயும் நானும் ஜென்ம ஜென்மமா புருஷ முன்னாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ ஆர்கன்ஸ் இல்லாம இறந்து போன ஆர்கன்ஸ் இல்லாம தகனம் பண்ணப்பட்ட அப்படின்னா இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது பயங்கரமா அழுகுறாங்க இந்த விஷயத்தை அங்க இருக்கிற நிறைய பேர் பாக்குறாங்க அதுக்கப்புறமா நீ அன்னைக்கு நைட் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினுடைய ரூம் குள்ளேயே போகுது நான் உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் மேல கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான் இந்த விஷயத்த ஃப்ரெண்டு காரி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து போட்டு போல பொலன் புலக்கிறாங்க இந்த ஆள் மூஞ்சில கறியெல்லாம் பூசி பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் காலேஜ் லீவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க இங்க இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருப்பாங்க இப்போ லீவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகும்போது இந்த சைக்கோ பாத்ரூம்க்குள்ள குள்ள உட்காந்துட்டு இந்த பொண்ணை பயமுறுத்துக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணு பயந்துட்டு துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறா இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க இந்த சைக்கோ வீட்டுக்குள்ள போகுந்து அப்பா அம்மா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் அட்டாக் பண்ணி கை கால் கட்டி போட்டு வச்சிருக்கான் நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிய மாட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இறந்து போனா கூட அடுத்த ஜென்மத்துல நம்ம பொறப்போம் அப்ப உனக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும் நீயும் நானும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணி விட்டுறான் இவங்களுக்கு பயங்கரமான ரத்தமா போது உயிருக்கு போராடி இருக்காங்க இவனும் கையை கட் பண்ணிட்டு இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல சவுண்ட் கேட்டு ஊர்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க கல்லு கட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடி வராங்க இவன் பயந்து ஓடி போயிட்டான் இப்போ இந்த பொண்ண தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க அதுதான் அந்த நேஷனல் ஹாஸ்பிடல் மக்களே அங்க அட்மிட் பண்ணி இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா இந்த பொண்ணு மூளை சாவு அடைஞ்சுட்டு

அந்த ஏழு பேர்ல அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரை நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணோம் காப்பாத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு ஆளை மீட் பண்றாங்க மீட் பண்ணி பூஜா இருந்து என்னென்ன விஷயம் எல்லாம் டொனேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவரும் லிஸ்ட கொடுக்குறாரு இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மொத்தமா ஏழு பேர் ஏழு பேர்ல அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு நடிகைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிய விக்கா பண்ணி கொடுத்திருப்பாங்க நம்ம போயிட்டு அந்த நடிகையை முதல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க அதுக்குள்ள அந்த கோலகாரன் நடிகையை கண்டுபிடிச்சி அவங்க ரிகர்செல்லாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நடிகையை கொலை பண்ணிட்டு விக்கே எடுத்துக்கிட்டு போறான் இப்போ நம்ம ஹீரோயின் அந்த நடிகையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க இறந்து கிடக்குறாங்க இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸும் வராங்க அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க இப்போ அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூஜா இறந்து போகும்போது ரெண்டு கண்ணை டொனேட் பண்ணியிருப்பாங்க ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க இன்னொரு பாட்டி இருக்காங்க அவங்களுடைய கண்ணை கண்டிப்பா அந்த கொலைகாரன் நோண்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் ஆபரேஷன் எங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் நம்ம ஹீரோயின் ஒரு கண் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க பாத்தீங்களா அதே ஹாஸ்பிடல்ல வச்சு நம்ம ஹீரோயினுக்கு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரோ அதே டாக்டர் தான் ஆபரேஷனும் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டாக்டர் பார்த்து அந்த பாட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஆபரேஷன் பண்ணது பாட்டிக்கு கிடையாது ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படின்னு சொல்றாரு என்னங்க சொல்றீங்க இதுல பாட்டி தான் போட்டிருக்கு அப்படின்னு போது இல்லமா பாட்டிக்கு டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்தாங்க நானும் அந்த பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அந்த குழந்தைய வேற யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த குழந்தைக்கி கண்ணை மாத்தி ஆப்ரேஷன் பண்ணி அமைச்சேன் அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது லக்ஷ்மி தான் நீ கூட்டிட்டு வந்த இல்லையா அந்த பொண்ணு தான் அப்படின்னு போது லக்ஷ்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு இன்னும் ஷாக்கு இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க லக்ஷ்மியை காணும் அந்த குழந்தைய கொலகாரன் கடத்திட்டு போயிட்டு

காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பூஜா வந்துட்டு ஒரு பாட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பிரண்டுக்காரகிட்ட சொல்லி இருப்பான் அந்த பாட்டை பாடி பாடி இந்த ப்ரொஃபசரு காண்டேத் நாரு அப்படின்ற மாதிரி பூஜாவுடைய ஃப்ரெண்டு சொல்லிருப்பாங்க அதே பாட்டுதான் அந்த அங்கிள் கொலை செய்யப்படும் போது அங்கிளோட ரூம்ல அந்த ரேடியோல ஓடி இருக்கும் மக்களே பூஜாக்கு ரோசா பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலகாரன் கொலை பண்ணும் போதுலாம் ரோசா பூவை போட்டு போறான் பூஜாக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கூட அவன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா விஷயம் கோ இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஸ்டேஷன்ல போயிட்டு கேக்கும் யாரோ ஒரு ஆளு அடிக்கடிக்க கால் பண்ணுவாரு இந்த பாட்டு பூஜாக்கு பிடிக்கும் பூஜாக்காக டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட சொல்லுவாரு நாங்களும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யாரு கால் பண்ணா எப்பெல்லாம் கால் பண்ணாங்க டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கும் போது எப்பெல்லாம் குரல் அதே டைம்ல இந்த ஆள் கால் பண்ணி பூஜாக்காக இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பா அந்த சைக்கோ தான் கால் பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைகோடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி இப்போ அந்த ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க இவங்களும் கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோவில் வந்து கால் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது போது அந்த சைக்கோ எந்த லொக்கேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு சொல்கிறாரு உடனே நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனால் அது ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது ஒரு பேஸ்மெண்ட்குள்ளே தான் இந்த சைக்கோ அந்த குழந்தையை அடைச்சி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அங்கே பூஜாவுடைய டெட் பாடியும் இருக்குது இவன் வந்துட்டு ஆர்கன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா பார்த்தீங்களா எல்லா ஆர்கன்ஸையும் உடையோட உடம்புல வச்சிருக்கான் மக்களே மொத்தமா சேர்த்து தானம் பண்ணாதான் அடுத்த ஜென்மத்துல ஒன்னா சேர்ந்து பிறக்க முடியும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமா பண்ணிட்டு இருக்கான் போல இப்போ நம்ம ஹீரோயின் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இவனுக்கு சவுண்டு கேட்டுச்சு மேல வரான் மேலே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருக்காங்க இவன் நம்ம ஹீரோயினை பார்க்கல அவன் எங்கயோ தேடிக்கிட்டு இருக்கான் இதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேஸ்மெண்ட் குள்ளே போயிட்டாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைய காப்பாத்துறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வராரு இவருக்கு எப்படி இந்த ஸ்பாட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ வர விஷயத்த அந்த சைக்கோ பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு நம்ம ஹீரோவை மட்டை பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கறி மாட்டி வைக்கிற கொக்கில மாட்டி வச்சிட்டான் நம்ம ஹீரோக்கு ரத்தமான ரத்தமா போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நீ எங்க போன எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது நம்ம ஹீரோயின் தான் அந்த குட்டி பொண்ணை கொடுத்து அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க மெயின் ஏரியாக்கு வந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பையும் இந்த சைக்கோ சைக்கோ விடாம தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின மட்ட பண்ணிட்டு இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்து ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்றான் நம்ம ஹீரோயின் மயக்கம் எல்லாம் தெளிஞ்சு வந்து இவனை அட்டாக் பண்றாங்க ஆபரேஷன் பண்ண விடாம தடுக்கிறாங்க இவனோ ஹீரோயினை போட்டு போல போலன்னு பொழக்கிறான் இதே டைம்ல நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு கண்ணை முடிச்சவரு அனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கண்ணை தூக்கி போடுறாரு நம்ம ஹீரோயின் கண்ணை கேட்ச் பண்ணி டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணி அவன் அங்கேயே சாகடிக்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோயும் காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரி எபிசோடையும் முடிக்கிறாங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது எல்லா தெலுங்கு படம் வரையே இந்த படமும் மொக்கையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மக்களே ஆனா படம் பார்த்து முடிக்கும் போது சம படம் தான் இது கண்டிப்பா போட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்